வணக்கம். நான் கோட்டை ஈஸ்வரி. எல்லாருக்குமே சக்ஸஸ் ஸ்பீச் கொடுக்கணும், அப்பா அம்மா வந்து பெருமைப்படுத்தணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை வந்து இந்த மேடை மூலமாக நான் நிறைவேற்றிக்கிறேன். நான் 2022 தான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். எஸ்ஏ எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு தான் போய் நம்ம அகாடமியோட தூத்துக்குடி பிரான்ச்சில் வந்து படித்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் அட்டெம்ப்ட்லேயே நான் வந்து கிளியர் பண்ணியிருக்க வேண்டியது 51.5 எடுத்திருந்தேன். ஆனால் என்னோட நான் பண்ண தப்பாக வந்து யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது வந்து சோஷியல் மீடியா ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம புஷ் பண்ணி நம்மளை வந்து சக்ஸஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டேன். ஸோ அந்த அட்டம் என்னால் பாஸ் பண்ண முடியல. அதனால் வந்து 1 இயர் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ 2023 வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் 5 வருஷம் படித்தாங்க, 3 வருஷம் படித்தாங்க. 1 இயரில் அந்த ஒரு அட்டம்ப்ட்லேயே வந்து நம்ம வந்து முழு முயற்சி போட்டோம்னா ப்ராப்பராக நான் வந்து சோஷியல் மீடியாவே வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு அதுலேயுமே வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அது இப்போ வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் வீட்டில் இருந்து படித்தேன். இந்த அட்டெம்ப்டில் இன்டர்வியூக்கு வந்து ராம்நாடு சுரேஷ் அகாடமியில் தான் ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இன்டர்வியூலாம் 2.5 எடுத்தேன். எப்படி அப்ரோச் பண்ணுறது ஒரு இதே வந்து இல்லாமல் இருந்துச்சு. சார் சொன்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு, ராம் சார் கிளாஸ்லலாம் பயங்கரமாக திட்டுவாங்கண்ணே. அதாவது திட்டம் மீன்ஸ் நிறையா கரெக்ஷன் சொன்னாங்க, இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து அப்புறம் பாசிட்டிவ் நோட்ஸு எல்லாருமே, சார் திருநாவுக்கரசு சார், மெய் சார், ஜோவிக்காக்கா எல்லாருமே, ஜோவிட்டாக்கா எல்லாருமே சொன்னாங்க, என்ன நல்லா பண்ணுறப்பா, ஆனால் நல்லா பண்ணு, 9 மார்க்ஸ் இருக்க ஸ்கோர் பண்ண அப்படின்லாம் சொன்னாங்க. 8.75 எடுத்தேன். இப்போ செலக்டும் ஆயிருக்கேன். அப்புறம் என்னோட ஃபேமிலி பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து 2 அண்ணன் 2 அக்கா, நான் கடைசி பொண்ணு. எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன டீ கடை வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் அக்கா ஃபர்ஸ்ட் அக்கா வந்து எம்இ முடிச்சிருக்காங்க, செகண்ட் அக்கா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க, அண்ணன் பிபிஏ முடிச்சிருக்கான், நான் பிஇ முடிச்சிருக்கேன். ஸோ எங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சதுக்கு எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்பா வாங்க. இதான் எங்கள் அப்பா பெரியசாமி, பெரியசாமி மக கோட்டேஸ்வரி. எங்கள் அம்மா ஃபிசிக்கல் பண்ணப்போலாம் வந்து லெக்கு பெயின் ஆயிடுச்சு, சுத்தமாக என்னால் ஓடவே முடியல. எனக்கு ரன்னிங் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கொக்கோ பிளேயரு, ரன்னிங் போகவே இல்லை, ஃபுல்லாக அழுவேன். அப்போலாம் அம்மாவும் சேர்ந்து அழுவாங்க. அதான் இப்போ அவங்கள வந்து இந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு பெருமைப்படுத்த நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.